ஏமா இந்த டைம் இப்படி ஆயிடுச்சு. அதான் சொல்றேன், எனக்கு அப்பாவை பிடிச்சி வேதனையா இருக்குது. சோ சாமி, இதை நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆகுன்ட்டு. நேத்து நைட்டே வந்து அப்படி நந்தீஸ்வரராட்டு வாசப்படி நேர் வட்டு வீட்டவே அந்த கட்டி வச்சிருப்போம் அந்த மாதுளை மரத்துக்கிட்ட கட்டி வச்சது அவுத்துட்டு வந்து, அது எப்படி நைட் ஒரு மணிக்கு மேல இருக்கு, அவுத்துட்டு வந்து அந்த படிக்கட்டுக்கிட்ட கரெக்டா அந்த வீட்டு நிலவு பார்த்த மாதிரி அப்படியே நேரம் இதே மாதிரி படுத்துட்டு அப்படியே நேரம் இப்படி பார்த்துட்டு இருக்குது. அப்படி அந்த ஈஸ்வரர் கோவில்ல நந்தி பார்த்துட்டு இருக்கணும் அதே மாதிரியே இருந்துச்சு. நான் தெய்வமாட்ட வச்சிருந்தேன் என்னங்கன்னா, நண்பர்களே மூணு டைம் ஆச்சுங்க ஊசி, இப்ப 20 நாள் ஆனா கத்துது, 20 நாள் ஆனா கத்துது, சரின்ட்டு மூணு டைம் ஆச்சுங்க. இப்போ என்னங்கிறாங்க 4 பல்லு இந்த மாட்டுக்கண்ணுக்கு, அதனால வந்து நீங்க எத்தனை முறை ஊசி போட்டீங்கன்னாலும் பயிராகவே ஆகாது, 20 நாளுக்கு ஒருக்க கத்து, ஆனா நீங்க ஊசி போட்டீங்கன்னா பயிராகவே ஆகாது அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் இப்ப எத்தனை வாங்கியிருக்கிற, 4வது, அது இது 3வது. மூணாவதா? மூணாவது நாங்க கூட தானே இவ்வளவு சின்னதா இருக்குது, இது ஆகுமா ஆகாதான்னு பயந்துட்டு இருந்தோம். அது கூட பரவாயில்ல, பெருசாயிருச்சுங்க, சீக்கிரம் ஜனாயிருச்சு, பெருசாயிருச்சுங்க. அது வந்து அது அது கூட பரவாயில்லைங்க, அந்த ரெண்டும் பரவாயில்லைங்க. இது இப்படி வேற குண்டை தூக்கி போட்டாங்க, 4 பல்லு இருந்தா சினையே ஆகும்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு, அது வந்து உண்மையிலேருந்து நான் நினைக்கிறேன். மாடு பெருசா பெருசா பல்லுன்னு முளைக்காம அப்படியே ஒரே பல்லோடய 2 பல்லோடய இருக்குமா? இப்போ நிறைய பேர் என்னங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க கத்து போய் இப்போ கிளீன் பண்ற பண்ணி மறுபடி ஒரு பருவம் மட்டும் ஒரு பருவம் போட்டீங்கன்னா கண்டிப்பா சினையாயிரும். ஆனா எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கமா இல்லையே, ஹாஸ்பிட்டல் எதுவுமே பக்கமா இல்லைங்க. வர சொல்லித்தான் பண்ணாலும் வர சொன்னா 1000 ரூபாய் 500 ரூபாய் கொஞ்சம் மூணு ஒவ்வொரு டைம் அது காசு ஆகத்தான் செய்யும், அது பிரச்சனை இல்ல. ஆனா அப்புறம் அன்னைக்கு ரொம்பவுமே பில்லு இல்லைன்னு மருமும் பச்சை தட்டுமும் ஒரு 500 ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு வந்தாருங்க. அதெல்லாம் ஏமா மாட்டுக்கு அதெல்லாம் தீனுவா? அப்புறம் 25க்கு இரு பஸ்ல இருந்து சொல்லு, இரு எதுக்கு அப்ப உடனே அங்க போயிட்ட? இப்ப என்ன விஷயம் சொல்ல, இரு. இப்போ 2 மாடு வாங்கினப்ப கரெக்டாக மேய்ச்சி கரெக்டாக அதே மாதிரி பருவத்துக்கு வந்து விற்றுமா? இப்போ வந்து 2 மாடு விற்கும் போதும் எல்லாருமே சொன்னாங்க, உங்கள் கைராசி பரவாயில்ல, வாங்கினோன்னே சென்னையாயிது, வாங்கினோன்னே வித்துடுறீங்க, விற்றதும் தெரியறதில்ல, அடுத்த மாடு வாங்கினதும் தெரியலதில்ல அப்படின்னு எல்லோருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இது வாங்கி கண்ணீடு பட்ட மாதிரி ஆயிடுச்சு. கண்ணீடு பட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2-3 தடவை ஊசி போட்டு சென்னையே நிற்க மாட்டேங்குது. இப்போ வந்து ஒருத்தர் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. 4 பல்லு அதாவது முதல் பருவத்தப்ப 2 பல்லு தான் இருக்கும் மாமா, இப்போ 4 பல்லு முளைச்சிருச்சா அதனால வந்து நீ சேனை நிற்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வயசானதுன்னு அவர் சொல்லலை, சொன்னா அப்படி இல்லை, வயசானதுன்னு நான் சொல்ல வரலைங்க. ஆனால் வந்து இப்போ 2 தான் இருக்கோனு, இப்போ 4 இருக்குது இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி உண்மையானு சொல்லுங்க. இந்த மாதிரி 4 பல்லு ஃபர்ஸ்ட் சேனை இன்னும் ஆகவே இல்லை, 4 பல்லு முளைச்சிருச்சு, ஆகுமா ஆகாத அதை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். பத்தி அனுபவம் இல்லை, மாடு வளர்க்குறவங்க எப்படின்னு சொல்லுங்க. அதுக்காகத்தான் எனக்கு வந்து குழப்பமா இருக்குதுங்க, அதுக்காகத்தான் கேட்கறேங்க நண்பர்களே. அப்புறம் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, இதை வந்து இப்போ விலை பேசியாச்சு, வாங்கினதே 20க்கு வாங்கியிருக்கிறோம், வாங்கும் போது இப்ப எவ்வளவுக்கு? 25 தான் கேட்கறோம், அதுக்கு மேல கேட்க மாட்டேங்கிறாங்க. பாத்துங்க 5000 தான் அது, இப்போ 10 மாசத்துக்கு மேல மேய்ச்சிட்டோம். 10 மாசம் மேய்ச்சிட்டங்க, போன மார்களில் வாங்கினதுங்க நண்பர்களே, இப்ப புரட்டாசியோட 10 மாசம் ஆகும். அந்த 2 கன்னு குட்டிகளுக்கு கூட இவ்வளவு கஷ்டப்படல, இதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஏன்னா குட்டையில குளத்துல எல்லாம் தண்ணி நின்றுட்டு மேய்க்க முடியாம புல்லு அவ்வளவு கொண்டு வந்து போட்டு போய் புடிச்சு போய் அவங்க அது பத்தாம இவங்க அப்பா புல்லு வாங்கிட்டு வந்து போட்டு பச்சை தட்டு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரு. இப்ப பாத்தியா எவ்வளவு தூரம் அங்க போய் போய் கட்டிட்டு வரோம் பாத்தியா, எவ்வளவு தூரம் ஒண்ணுக்கு இவ்வளவு லாங்குல போறோம், கல்லு மடையே போறாங்க. அதனால இப்போதான் வந்து விலை பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்னங்கிறாருன்னா, அப்படியெல்லாம் கணக்கில் நீங்கள் என்ன 4 பல்லு முளைச்சா சனையாகன்னு சொன்னாங்கன்ட்டு நம்பிட்டு இருக்கிறீங்க, ஏமாத்துறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சிருங்க. போன உடனே ஊசி போட்டாங்கன்னு சென்னையாயிருங்க, அவங்களுக்கு நல்ல லாபம் அப்படின்ட்டு அப்படியும் குழப்பறாங்க என்னன்னு. ஆனால் நான் சொன்னேன், என்கிட்ட வாங்கிட்டு போறவளுக்கு ஊசி போட்டு சென்னையாயி அவளுக்கு நிறைய லாபம் வந்து, அது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் வந்து நேத்து நைட்லேருந்து கத்துறதுக்கு ஆரம்பிச்சது, இப்போ கொஞ்ச நேரத்து வரைக்கும் படுத்துருக்குதுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது நின்றுட்டு கத்துன்னு காட்டில் கொண்டு போய் வாய மூடல, பில்லும் மேய கிடையாது, எதுவுமே மேயல, காட்டில் கொண்டு போய் கட்டுனா அங்கேயும் கத்துது. இப்படி படுத்திருந்தா கூட நான் வைத்திருக்கவே மாட்டேன். வாய் மூடாம கத்துச்சு, பயந்துட்டு நாங்க
அது ஒன்று செனை நிற்காம போயிடுச்சு, அப்புறம் வளர்த்தியே வேஸ்ட்டாக போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு காடு தோட்டம் வைக்கிற மாதிரி இருந்தால் தெரிவிக்காது, கொண்டு போய் கட்டி மேய்ச்சிட்டு ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எவ்வளோ அலைச்சல் போடுறது. அது மேய்க்க முடியாது, எனக்கு எனக்கும் டைம் இல்லைன்னு காட்டி அது இப்படி ஓ ரெண்டாம் கட்டியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு 25க்கு மேலேயே கேட்கலாம். உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொடுக்கலாமா இல்லை செனை நின்றுமா? கொடுத்துடலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லுங்க. ஆனால் ரேட்டெல்லாம் கம்மி தான். ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் செனை வண்டி விற்றதே 40,000 35,000 விற்கிறோம். அப்புறம் இதை இப்போ எவ்வளோ கேட்பாங்க? ஆனால் இங்கே பாருங்க, பெரு வித்துன்னு சொன்னாங்க, இன்னும் பாருங்க முதல் பருவமே வரல, அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இவ்வளோ நாள் சென்னைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஊருக்காரெல்லாம். அந்த மாதிரி நல்லா நல்லா பெரிய மாடா வரும், எந்திரிச்சுன்னா அப்படி இருக்கு சூப்பரா. ஆனா வந்து இந்த தடவை இப்படி நல்ல சட்டை மாடா கிடைச்சது. போன டைம் வயித்துக்கிட்ட சட்டை இருந்தனால மேல இருந்தா நல்ல வேலைக்கு போகும்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க. தேடி கண்டுபிடிச்சு இதை வாங்கினா இது இப்படி ஆயி போச்சு. நல்லா கண்ணி இருந்தா நினைக்கிறேன். இப்போ அப்படி இருந்து ஒரே வேதனையா இருக்குங்க நண்பர்களே. என்னன்னு சொல்லுங்க நண்பர்களே, எங்க லட்சுமி தங்கத்தை நான் தங்கம்மா தங்க குழந்தையாட்ட பராமரிச்சுட்டு இருக்கிறேங்க. முன்னாடி வேற பொட்டு வச்ச மாதிரி வேற இருக்கு. இது என்ன அடிக்கடி பிளாக் ஆயிடுதுல்ல? ஆமா எடுக்க எடுக்க பிளாக் ஆயிட்டே இருக்குது. எப்படி பாத்துட்டு இருக்குது வருங்க, இதை கொடுத்துடலாமா என்னன்னு சொல்லுங்க. அழகோ அழகு எங்க தங்கம் அழகு மயில் முன்னாடி கேட்டுற பாருங்க அழகு மயில். இருமா ஒரு போட்டோ எடுக்கலாதே. நீயும் மாடும் கவராக மாட்டேங்கிறீங்களே. கட்டா மேற கூட விழுந்துருவா, இந்த சைடு வா. இப்ப வந்து இப்போ வந்து விற்கிற நோக்கத்தில் இருந்ததுனால ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன், மாடு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, வேற கண்ணுக்குட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு அதுக்குள்ள. ஆனால் காலையில் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன், அப்புறம் இவங்க வந்து இப்படி பேசி சனையாகாதுன்னு சொன்னாட்டு சரி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி டாக்டரையும் வர வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, இப்படி சொல்கிறது உண்மையாக சொல்லியிருப்பாங்களா இல்லை அவங்க வாங்கிட்டு போகிறக்காக போய் சொன்னாங்களா? நாலு பல்லு ஏங்க மாடுனா பல்லு ஒன்னும் சொல்ல முடியறதுல போய் எக்ஸாமுக்கு இதில் படி சுகாஸ் வா. என்னமோ மேயவே இல்ல, எப்படி அசப்போட்டுக்கிறத பாருது, சும்மா என்னமோ மேய்ஞ்சிட்டு வந்த மாதிரி. இனி மாடு இன்னொன்று கண்ணுக்குட்டி வாங்குற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஹேர் ஆயில் வந்து காலையில் போட்டிருந்தோம் வீடியோ, அது வந்து அக்கா எப்படிக்கா ஆர்டர் பண்ணுறது, வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கக்கா எவ்வளோங்கக்கா ரேட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து நீங்களே சொல்லுங்கள், இப்போ தேங்காய் எண்ணெய் எவ்வளோ ரேட்டுக்கு விற்குது? 260 ஒரு லிட்ரு. அது விலையை பார்த்துட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம அது காய்ச்சும் போது அது 1/4 லிட்டரு 1/2 லிட்டருக்கு பக்கமாகவே குறைஞ்சிருது. முடிச்சு போட்டிருக்குது, முடிச்சு போட்டிருக்குது. இரு நான் அதை சொல்கிறேன். அதனால தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்சும் போது 1/2 லிட்டருக்கு பக்கமாக குறையுது, 1/4 லிட்டருக்கு மேலே குறைஞ்சிருது. அதனால நீங்களே சொல்லுங்கள் என்ன ரேட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா சொல்லுங்கள், ஏன்னா இது ஏற்கனவே 1000 பேர்த்துக்கு மேலே பண்ணுறாங்க. எல்லா யார் எந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தா தானே யூடியூப்பரை பார்த்தாலும் கட்டி வச்சிருக்குதுமா, முடிச்சு போட்டிருக்குதுமா. அது கவர் வெயில் காஞ்சது, பொடி பொடியாக நுணுங்குது. அதெல்லாம் நுணுங்காது. எந்த யூடியூப்பரை பார்த்தாலும் இப்போல்லாம் அந்த ஹேர் ஆயில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன், நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி வேறு வண்டியிருந்தீங்க. ஏன் யார் ஆரம்பித்தாலும் நம்மளும் ஆரம்பிக்கலாம்ல, இப்போ ஒரு ஹோட்டலில் இருந்தால் 100 ஹோட்டல் ஆகிறது இல்லையா? அது மாதிரி நல்லது பண்ணாலும் தப்புங்கிறீங்க, ஏவா யூடியூப்லேயும் சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணாலும் வேண்டாங்கிறீங்க, என்ன தான் பண்ண சொல்கிறீங்களோ தெரில. ஆனால் நிறைய பேர் கமெண்ட் வந்து நல்ல கமெண்ட் தான் வந்துச்சு, ஒரு கமெண்ட் தான் அப்படி வந்துச்சு. ஆனால் அதுக்கு போய் லைக் வேணால் ஊர்பட்டு லைக் பண்ணிடுறாங்க அந்த பேடு கமெண்ட்டுக்கு போய். அதனால் நீங்களே சொல்லுங்கள் ஹேர் ஆயில் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நாமளும் கடையில் கேட்டு பார்க்குறேன் எவ்வளோ விலைக்கு விற்குதுன்னு, ஏன்னா இது நம்மளே ஆட்டுறதுனால தெரியல ரேட்டு.
கேட்டு பார்த்துட்டு அது குறைஞ்சிரும், காய்ச்சணும்னா எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட முடியும். நீங்கள் 1 லிட்டரெல்லாம் கேட்குறீங்க, அந்தளவுக்கு வந்து பாட்டில் வாங்கி போட முடியாது. பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்கள், இந்த மாதிரி செய்யுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், வணக்கம்.